குட் மார்னிங். இன்னைக்கு வந்துட்டு ஒரு பிளாக் தான் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக காலையிலே டிஃபன் வேலை எல்லாமே முடிச்சாச்சு, முடிச்சு சாப்பிடவும் செஞ்சிட்டோம். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே தொப்பு தொப்புன்னு நினைஞ்சிட்டேன். ஸோ அதனால காலையிலே குளிச்சாச்சு, அப்போதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு. திருப்பி லஞ்ச் வேலை பண்ணும்போது திருப்பியும் குளிக்கிற அளவுக்கு வேர்க்கும், இருந்தாலும் வேற வழி இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி தலை குளிக்க வேண்டியதாக இருக்கு. சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கஷ்டம் இருக்கும், ஏன்னா தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிருது ஒரு நாள் விட்டாலும். ஸோ அதனால டெய்லி தலை குளிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த புழுக்கத்தில் வந்துட்டு ஓடிட்டு இருக்கு நாட்கள் எல்லாம். எப்போ வந்துட்டு இந்த புழுக்கம் சரியாகும்னு தெரியல, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் ரெண்டு பேரும் ஊர் சுத்தம் கிளம்பியாச்சு. ஏற்கனவே ரெண்டு பேரும் ஐஸ்வர்யமான கலர் ஆகும், அதனால வெயிலில் போகாதீங்க அப்படின்னு சொல்லதுக்கு, இல்லை இல்லை நாங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போகிறோம் அப்போ வெயில் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. சரி பார்க்கலாம் எப்போ வருவாங்க, லஞ்சுக்கு வந்துருக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க, இவன் வந்துட்டு அவங்களுக்கு துணைக்கு போயிருக்கான். எப்போ வருவாங்கன்னு தெரில, அவங்க வரதுக்கு முன்னாடி லஞ்ச் வேலை எல்லாத்தையுமே முடிக்கணும். நான்வெஜ் வாங்கி வச்சுருக்காங்க, அதுதான் செய்ய போகிறேன். முடிஞ்சால் வந்துட்டு நான் வந்து சூப் பண்ணுறேன், அந்த சூப்பு அந்த மட்டன் சூப்போட ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் நீங்கள் வந்துட்டு கேஆர் விஜய் அவங்கள மாதிரி இருக்கீங்க, ஆக்டர்ஸ் அவங்கள மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஊரில் இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு ஆக்டர்ஸ் சுகாசினி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் என்னடா இது புது கதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவங்க நான் பார்த்துருக்கேன், பட் இவங்க சொன்னதுக்கப்புறம் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டு ஃபேஸ். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது போல் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன் அவங்க ரெண்டு பேருக்குமே நீட்டு ஃபேஸாக இருக்குது, அதனால தான் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நானாக கெஸ்ட் பண்ணேன். பட் தெரியல, இனிமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரியா, இவ்வளோ தூரம் வந்துட்டு நோட் பண்ணி சொன்னதுக்கு. ஸோ வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனில் போய் இன்னைக்கு வந்துட்டு லஞ்ச் வேலையிலேருந்து விலாகை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நாலு முட்டை வந்துட்டு வேக போட்டிருக்கேன், இது கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் மட்டன் நெஞ்செலும்பு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதை வந்துட்டு சூப் வைக்க போகிறேன். இதோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பயங்கர சூடு, அதனால் எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் சூப் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சூப் பண்ணுறதுக்கு மசாலா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சு அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, இது மூணத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சு அதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு நாலு கிராம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, இவ்வளவும் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதில் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் ஒரு அஞ்சு பல் பூண்டையும் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா சூப்பில் வந்துட்டு நல்லா அதோடய ஃப்ளேவர் இறங்கும். இது கொஞ்சம் வந்துட்டு ரோஸ்ட் ஆகட்டும். இனிமேல் இதில் வந்துட்டு இந்த மட்டன் நெஞ்செலும்பு போட்டு மட்டன் வந்துட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த மட்டன் கூடால ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்தோம்ல அந்த மசாலா, இவ்வளோத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் இதில் வந்துட்டு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ தேவைக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு குக்கரை மூடிடலாம், விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துட்டு ரெடி ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரியா, சூப் வந்துட்டு ரெடி ஆகிற கேப்பில் முட்டை தொக்கும் பண்ணி முடிச்சாச்சு, முட்டை கிரேவி மாதிரி. அப்புறம் இங்கே ரசம் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு மட்டன் சூப் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் வந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது, செம்ம வாசனை. கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு இனிமேல் குடிக்க வேண்டியது தான்.
இந்த மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போவே காலி ஆயிரும். சப்போஸ் காலி ஆகலை அப்படின்னா கொஞ்சமாக வெங்காய தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா வத்தல் பொடி மல்லிப்பொடி எல்லாமே போட்டு அந்த மட்டன் பீஸையும் எடுத்து அதில் போட்டு பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து மட்டன் பீஸ் மிஞ்சிச்சு அப்படின்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். சூப்பராக. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா மட்டன் சூப்பு. லன்ச் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முட்டை கிரேவி, அதுக்கு பிறகு மிளகு ரசம், அப்புறம் நம்மளோட மட்டன் சூப்பு, நம்ம எல்லாம் வந்தாச்சு. இனிமேல் வந்துட்டு அப்பளம் மட்டும் பொரிக்கணும். பொரிச்சாச்சுன்னா சாப்பிட வேண்டியதுதான். கடன் சமையலை முடிச்சுட்டு இந்த ரூமுக்கு வந்துடுறது அந்த அளவுக்கு வெக்க வெளியில. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நேரத்தையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அடுத்த அவனுக்கு சூப்பு பிடிச்சிருக்கான், சூப்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பாடுல போட்டு சாப்பிட்டு இருக்கோம். சரி சரி விடு. எப்படி இருக்கு தனேஷ்? ஆ சரிம்மா. அவனுக்கு சாப்பிடுறத விட எடுத்து வைக்கிறதுலதான் ஜாலியா இருக்கு. இப்போ வந்துட்டு ஈவினிங் டைம்ல கொஞ்சம் வெளில போற வேலை இருந்துச்சு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்துட்டு எலெக்ஷன் ஆகும். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஜேஜேன்னு இருக்கும். இங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கு, அதனால ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சோஃபாவுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்காக, அது மட்டும் இல்லை ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் அதையும் சொல்கிறதுக்காக போகிறோம். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, பார்க்கலாம். போய் அந்த அண்ணாவை பார்த்து சொல்லிட்டு வரணும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அப்படியே ராத்திரி 10 மணி ஆயிரும். இன்னைக்கு சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுவும் லேட் ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. இப்போ தான் போயிட்டுருக்கோம். சரி பார்க்கலாம். பயங்கர டிராஃபிக் ஜாம். இல்லையில் காலையில் கொளுத்தும் வெயில், மாலையில் டிராஃபிக். எப்போ டிராஃபிக் தான். பேசாம நடந்து போயிடலாம் போல. என்ன நடந்து போயிடலாம் போல. சென்னையோட போறோம் மால். எப்பதான் வீடு போய் சேருவோம்னே தெரியல, அந்த அளவுக்கு டிராஃபிக் எல்லா இடத்துலயும். பர்கர் ஆஃபர் போட்டுருக்காங்க. என்ன 69 rupees? என்ன அந்த மாதிரி சின்ன பர்கர் போட்டுருக்காங்க. சின்ன பர்கரா? அப்ப வேண்டாம், நான் பெருசு தான் வேணானா. வடபழனி முருகர் கோயில் பக்கத்துல இந்த பானை கடையை பார்த்த உடனே இறங்கி வச்சு, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பானை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க செராமிக் எதுவும் இருந்துச்சு, போய் பார்க்கலாமா? உள்ள அந்த உப்பெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி அந்த இருக்கு பாருங்க. எனக்கு வேணும், நான் போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு திரும்பி வீட்டுக்காக போயிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால வேணாம் சொல்லிட்டு வந்தாச்சு. செராமிக் பாட்டு தான் வந்துட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு போற ஒரு கடையை பார்த்தானும் வேணுமா, அதுதான் கேட்டுட்டு இருக்கான். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் ஃபல்லூடா சாப்பிட்றதுக்காக வந்துருக்கோம். ஃபல்லூடா எனக்கு தான். அங்கே என்ன ஸ்பூனை விட்டு நோண்டிட்டு இருக்கீங்க? வரமாட்டேங்குதா? இருக்கம்மா என்ன இருக்கு? நான் பார்த்து என்னது தர்மா? சரி என்ன வாங்க வந்திருக்க அது சொல்லவே இல்லையே. சொல்லிட்டு ஷூட் பண்ணுறதா? எப்படி ஷூட் பண்ணுவாதா?
அது எப்ப ஷூட்டிங் இருக்கவே கூடாதுன்னு வேண்டிட்டு வந்திருக்காங்க. எப்படி ஷூட் பண்றது தனிஷ்? எப்படி ஷூட் பண்றது? அங்க போய் கேளு. என்னம்மா வாங்கியாச்சா? வாங்கியாச்சா? ஒரே ஜாலிதான். எல்லாமே பிரைஸ் அதிகமாயிருச்சு. அப்படிதானே அத்தானுக்கு ஒரே வருத்தம். என்ன பண்றது, இன்னைக்கு வந்துட்டு எங்களை ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஆமா சப்ஸ்கிரைபர் அவங்க இங்க பக்கத்துல தான் இருக்காங்களாமா, எங்க வீட்டு பக்கத்துல. சரி ஓகே, நாங்க அவங்கள மீட் பண்ணி பேசியாச்சு. இனிமே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். வந்துட்டு என்னோட ஃபேவரட் பானிபூரி கிடைக்காம வந்திருக்கோம். தனிஷ் இருக்கான்ல, அவனோட ஐட்டம் கிடைச்சிட்டதுனால அதை விட்டுட்டு வர மாட்டானோ. தனிஷ் வா, பானிபூரி சாப்பிட்டு வரலாம். வீட்டுல கொண்டு போய் வைக்கணுமா அவனை? என்னடா தமிழ் பேசுறடே அவனுக்கு. இப்ப இதை ஓபன் பண்ணி விளையாடனதுனால வீட்டுக்கு கூட்டு போகணுமா? சரி பானிபூரி சாப்பிட்டுட்டு போகலாம். சூப்பரா பானிபூரி சாப்பிட்டாச்சு. இனிமே வந்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா போலீஸ், ஏன்னா நாளைக்கு வந்துட்டு எலெக்ஷன்ல. அதனால அம்மா வீடியோகிராஃபர், பையன் போட்டோகிராஃபர், வந்த உடனே போட்டோ எடுக்கிறாரு. எலெக்ஷன் பத்தி பேசியிருந்தீங்கல்ல, அதுக்கு அமோக வரவேற்பு இருக்கே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைச்சேன்னா உங்களை நிறைய பேர் கழுவி ஊத்துவாங்க அப்படி. வந்துச்சு தனிஷோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஃபீஸ். ஆமா ஃபீஸை பார்த்து மயக்கம் வராத குறை தான், அந்த அளவுக்கு ஃபீஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சரி வேற வழி இல்லை, சரி பார்க்கலாம். அப்படிதானா அத்தான் சொன்ன மாதிரி சேஞ்சஸ் ஏதாச்சும் வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்படிதானா? ஆ, ஸ்கூல் ஃபீஸ், அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறமா அந்த டோல்கேட்டு, அது மெயின் பெட்ரோல் ரேட்டு, இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா நிஜமாவே வந்துட்டு எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். ஆமாம், எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இப்படி தான் போச்சுது எங்கள் டே. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோட வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.